அவரு தம்பி வரலாறு தெரியாம தம்பி பேசுறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார். அவர் என்ன, இந்த சனாதனம்லாம் தமிழகத்தில் தந்தை பெரியாரும் பேரங்க அண்ணாவும் காலத்திலேயே ஒழிக்கப்பட்டு விட்டது. இங்கே மாற்றங்கள் வந்து விட்டது. தொட்டால் பாவம், நடந்தால் தீட்டு, பேசக்கூடாது வரக்கூடாது என்ற நிலையெல்லாம் மாற்றி இங்கே பார்த்தீங்கன்னா சீர்திருத்த திருமணங்களை நடைமுறைப்படுத்தியவர் நம்முடைய அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள். இருமுன்னி கொள்கையை கடைபிடித்தவர் அதை நடைமுறைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அதைத்தான் தொடர்ந்து அவங்க தாத்தாவும் சரி நம்முடைய எங்கள் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா நன் எடப்பாடியார் கடைபிடித்து வருகிறது வரைக்கும் இங்கே எங்கள் கட்சியில் அந்த பேதமே கிடையாது. எங்கள் அண்ணன் இன்றைக்கி பொதுச் செயலரான பிறகு ஒரு இஸ்லாமியரை தலைவராகிருக்கார். தம்பிகிட்ட நான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், தம்பி உங்கள் கட்சியில் தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதி திராவிட ஒரு அருந்ததியரை கொண்டாந்து நீங்கள் நிறுத்த முடியுமா, நிப்பாட்டுவாரா கேளுங்க. நான் செல்லூர் ராஜு கேட்குறேன், தம்பிகிட்ட கேளுங்க விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அதை கேட்டு சொல்லுங்கள். நாங்கள் எப்போவே எங்கள் கட்சியில் ஒழிச்சிட்டோம். எங்கள் கட்சியில் எங்கள் கட்சிக்கு திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியாக 69% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தி 9வது அட்டவணையில் கொண்டு வந்தவர் என் தாய் புரட்சி தலைவர் அம்மா. அவர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர். பாருங்க இந்த திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களா, அதை மாற்றத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வந்துட்டார். நீ என்னை போய் சொல்கிறீங்க, முதல்வர் சத்துணவு திட்டத்தில் எல்லாரும் சமமாக சாப்பிட வச்சவர் புரட்சி தலைவர். அங்கே சனாதனம்லாம் கிடையாது. சத்துணவு திட்டத்தை பாருங்க, எல்லாருக்கும் தான். நீ அரிசி வாங்க, அரிசி விலையில் அரிசி அம்மா கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும். மடிக்கணினி எல்லாருக்கும், தாலிக்கு தங்க எல்லாருக்கும், எல்லாருக்குமே தான் கொடுக்குறோம். இங்கே எங்கே சனாதனம் இருக்குது? அவங்க காலத்தில் தான் அவங்க கட்சிகளையும் சனாதனம் கொண்டு வந்ததில்லை. இப்படி மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் அவங்க ஏதாச்சும் ஒன்று பேசி சும்மா இந்த சிறுபான்மையை ஓட்டை கவரணும் அப்படின்றாங்க. இவங்க இவங்க தாத்தா காலத்தில் தாங்க பள்ளிவாசலுக்குள்ளே பூட்ஸ் காலோட போலீஸ் போய் நுழைந்து அங்கே தீவிரவாதி இருக்காங்க கையில் கட்டிய தீவிரவாதின்னு சொன்னவங்க இவங்க தான். இவங்க தாத்தா காலத்தில் தான் முதலமைச்சராக இருக்கும்போது அதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பல இடங்களில் வீடுகளை போ யாருமே இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே யாரும் அடுத்த சமூகத்தில் யாரும் போலீஸு போகாது, வெளியே தான் நிற்கணும். வீட்டுக்குள்ளே போய் தேடினாங்க, கைலி கட்டினவனா தீவிரவாதின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தம்பிக்கு தெரியாதப்பா. அவர் நடிகராக இருந்தவர், சினேகா
அது நயன்தாரா, அது யாருப்பா இந்த புதுசு நடிகைகள்லாம் கூட இருந்தவர். இதே தம்பி என்ன சொன்னார், இதே சொன்னார் தேர்தலுக்கு முதல்ல என்ன சொன்னார், திமுகவில் உழைத்த தியாகம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, நான் எப்படி அந்த கட்சியில் சேர்ந்து பதவிக்கு வருவேன் அப்படின்னு அதே தம்பி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். நம்ம முதலமைச்சர் சொன்னார், இது ஒன்றும் சங்கரம் மடம் இல்லை, அவங்க அப்பா சொன்ன மாதிரியே சொன்னார், டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரியே சொன்னார். எனக்கு பிறகு என்னுடைய மருமகனோ மகனோ உதயநிதி ஸ்டாலினோ இனிமேல் இந்த இயக்கத்துக்கு வரமாட்டாங்க சொன்னார். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால், இது கிபி கிமுன்ற மாதிரி தேர்தலுக்கு முதல் ஒன்று பேசுவாங்க, தேர்தல் வந்த பிறகு ஒன்று பேசுவாங்க. தேர்தல் இதோடைய கையில் எடுத்துக்க, இன்னைக்கு மக்கள்லாம் இந்த ஆட்சி மீது வெறுப்பு கொண்டு, அப்போ என்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார், அன்னைக்கு தான் தமிழகத்துக்கு விடுதலை கிடைக்கும், உண்மையான விடியல் ஆனால் எடப்பாடியார் காலத்தில் தான் வரும்னு நினச்சி ஏங்கி கொண்டிருக்காங்க. இவங்க 1000 ரூபா கொடுத்தது இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய, இவங்க ஆதரவு தரல, மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கியிருக்கு. இதே கர்நாடகத்தில் 1,50,00,000 பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்த மனுக்கள் வந்து 1,30,00,000 பேர், அவங்களுக்கு 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் 20,000 அப்ளிகேஷனை தேடிக்கிட்டு இருக்காங்க, வந்தால் அவங்களுக்கும் கொடுக்க போகிறோம்ன்றாங்க. இவங்க 2,20,00,000 குடும்ப அட்டை இல்லை, இவங்க 2,06,00,000, 7,00,000 வந்திருக்க மனுக்களில் இவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வெறும் 1,06,00,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி பேரும் சுவாகா, மீதி பேருக்கெல்லாம் சுவாகா விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த தாலிக்கு தங்கம் கூட, இந்த தாலிக்கு தங்கத்துக்கு வந்து நாங்கள் 30,000 ரூபா கொடுப்போம், வந்தால் 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபா கொடுப்போம், அம்மா காலத்தில் நிறைவேற்றதை, 50,000 ரூபா படித்த பட்டம் பெற்ற பெண்களுக்கு 50,000 ரூபா 8 கிராம் தங்கமும் கொடுப்போம்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில், அதுவும் அல்வாதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து, இன்றைக்கி 17,000 கோடி ரூபா மாணவர் கல்வி கடன், அது எங்கே ரத்து பண்ணியிருக்காங்க, வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்துன்னாங்க. அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டாங்க. இடைநிலை இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம் ஒப்பந்த பணியாளர்லாம் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் அவ்வளோதான். இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னே மறந்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் குதித்து போயிருக்காங்க, இதை மாத்துறதுக்காக அவர் பேசுகிறார். ஆ அவர் சொல்றாரு அது உட்கட்சி கூட்டணி பத்தி நான் பாதிச்சேன், அவருக்கு வரல, அவருக்கு என்ன தெரியாத, அவர் மகன் காலில் உள்ள கூட இப்ப நம்ம மூத்த அமைச்சருக்கு தயாருன்னு சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரி மானத்தையிலேருந்து ரோசத்தையிலேருந்து எங்கள் பொதுச்சி எல்லாரும் போக மாட்டார். நாங்கள் எங்களுக்கு பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த வித பிரச்சனைன்னு யாராச்சும் பேசியிருக்கோமா? கருத்துக்களை அவர் சொன்ன விதம் தப்பு, மாநில தலைவர் சொன்ன விதம் தப்பு, எங்கள் அம்மாவையும் அதே மாதிரி தான் பேசினார். இப்போ இது வந்து அண்ணாவை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கருத்து, இதை எத்தனையோ கருத்துக்களை பேசலாம், திமுகவுடைய ஆட்சியுடைய குறையை சொல்லலாம். இன்றைக்கி அவங்க கூட்டணி கட்சிங்க கம்யூனிஸ்ட் கொள்கைவாதிகள், கொள்கையை அடமானம் வச்சுட்டாங்க. என்னங்க செந்தில் பாலாஜியை விடுதலை செய்யணும்னு சொல்லி அவர் என்ன தியாகம் பண்ணிய ஜெயிலுக்கு போனார், அதுக்காக போய் கோயம்புத்தூரில் பேசுகிறாங்க, அதை பற்றி பேசலாம், ஏன் இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்றதான். அங்கே நடந்த நிகழ்வுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு செயல்விட பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்க. உலகத்தில் எந்த தலைவருக்கும் ஒரு கட்சி வந்து தங்கத்தால் ஆன அது கவசத்தை உருவாக்குனது கிடையாது, எங்க அம்மா உருவாக்கி 2வது ஜெயந்தி விழாவை நடத்தினாங்க. என்னங்க எங்க கட்சியை போய் நாங்க தேவரையா பேசினதையோ அன்னைக்கு நடந்தது நிகழ்வையோ நான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப போய் எங்க கட்சியினுடைய தலைவர் பெயரை நீங்கள் பேசலாமா,
எங்க அண்ணா பேருதான் கொள்கை, எங்களுடைய கொள்கையே அண்ணா ஈசம்னு எங்க தலைவர் சொல்லிட்டார். அதுதான் அம்மாவும் கடைபிடிச்சாங்க, அண்ணன் எடப்பாடியாரும் கடைபிடிச்சார். இது ஏன்னா ஏன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதையா இருக்கு இவங்க பேசுறது. திருப்பி விட பாக்குறாங்க இதெல்லாம் எங்களை. நாங்கள் எப்பவுமே நானே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நட்டாஜியோ அமிதாஜியோ அமித்ஷாஜியோ ஓடிஜி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க எங்களை எங்கள் அண்ணனே மதிக்கிறாங்க, பொது செயலாளரை மதிக்கிறாங்க, என் கட்சியும் மதிக்கிறாங்க. தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற வருத்தத்தை தான் பதிவு பண்ணோம், வேற ஒன்றும் கிடையாது. இதை போய் இப்படி எங்களை அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்கன்னு எனக்கு சவால் விடுறாங்கன்னா, சவால் விடுறவருக்கு கேட்குறேன், அவங்க அப்பா அவங்க அம்மா முதல்ல தடுத்த சொல்லுங்க, வீட்டில் நடக்கிற பூஜை இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, அவர் நிறுத்த சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் சும்மாங்க. ஏங்க இவங்களுடைய ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, நீதி அரசர்கள் ஆதி திராவிடர் மற்ற அந்த தாழ்த்தப்பட்டவங்களாம் நான் நீதி அரசராக போட்டதை அண்ணா கலைஞர் போட்ட பிச்சைன்னு சொல்கிறாரு. தயாநிதி மாறன் முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, உதயநிதினால அவருக்கெல்லாம் அது தெரியல, அவர் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களாம், எங்களை தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி இந்த அரசு நடத்துன்னு மத்திய அரசு சொல்கிறார். அப்போ தாழ்த்தப்பட்டவங்கன்னு யார் சொல்கிறா, தயாநிதி மாறன். யார் அவர், மிகப்பெரிய சாணக்கியர், கலைஞரை இந்த இடத்துல உட்கார வச்ச முரசொலி மாறனுடைய பையன். அப்போ அவங்க வேரூண்டி போயிருக்காங்க அதில். இது வரைக்கும் அவங்க கட்சியில் யாராச்சும் ஒரு சாதாரணவங்களை கொண்டு தலைவர் ஆக்கியிருக்காங்களா, இவங்க பேசலாமா? அதெல்லாம் தவறு தம்பி, சும்மா நாடகம் தம்பி. இதெல்லாம் இந்த 6 மாதத்துக்கு தான், இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்துருக்கோம், 6 மாதம் வரைக்கும் தான். இந்நேரம் கொடுத்துருந்தா 29000 ரூபா கொடுத்துருக்கணும் மக்களுக்கு, அனைவருக்கும் கொடுத்துருக்கணும். மக்களுக்கு என்ன தெரியாதா, இவங்க ஆட்சியில் விலைவாசி எல்லாம் இன்னைக்கு ஒரு குடும்பம் குறைஞ்சபட்சம் 10000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கூடியிருக்கு. பார்த்தீங்கன்னா அரிசி விலை, மசாலா, சமையல் பொருள் இருந்து மின்சார கட்டணம், வீட்டு வரி, எலக்ட்ர எல்லா கட்டணமும் உயர்ந்துச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு. ஏன் இப்போ தீபாவளிக்கு பலகாரம் சுடுவாங்களே, என்ன பழம், நெய் பலகாரம் சுடுவாங்கன்னா தெரியும், நெய்யை கூட நெய் விலையும் கூட்டிட்டாங்க, பல மடங்கும் கூட்டிட்டாங்க, வெண்ணெய் விலையும் கூட்டிட்டாங்க. இதெல்லாம் ஏற்றிட்டு இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி கொடுத்துட்டு பெரிய இது மாதிரி பேசுகிறார். சொல்லுங்கள் சார், அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா இல்லையா சார்? எங்கள் தலைவர் தான் சொல்லிட்டாங்க அது. எங்க நீ ஏங்க அதுக்கு போகிறீங்க, எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு, எங்களுக்கும் பாரதிய ஜனதா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்க மாநில பாரதிய ஜனதா கிடையாது. நீ என்ன எந்த கனவு, உங்க பேர் என்னையா, தங்கத்துறை கனவு தூங்கிட்டு இருக்காரப்பா சேகர், சொல்லப்பா சொல்லு. அவர் தலைவர் இந்த மாதிரி தவறா பேசுறான்றத நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கேள்வி, நீங்க பதிலே போய், நீங்க தேவையெல்லாம் பேசுறீங்க. நாங்க எதுக்குங்க ஒரு கட்சியில போய் உள்கட்சியில இல்லை, நாங்க என்ன சொல்றோம், எங்க தலைவர் பேசின பத்தி தான் நானும் சரி, வேலுமணியும் சரி, சி வி சண்முகம் சரி, நீங்க சொல்ற கேளுங்க. நீங்க இந்த ஊடகங்கள் ஏதாச்சும் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ நம்ம முதலமைச்சர் சொல்லுமா, ஏதாச்சும் கேட்டு போக கூடாது. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு இந்த மாதிரி அவருடைய கருத்து தான், அவருடைய செயல்பாடு நடைபயணத்தில் நாங்கள் குறை சொல்லலை. அவர் நடைபயணம் செய்யட்டும், வைக்கட்டும், அவர் கட்சியை வளர்க்கட்டும், அது வளர்க்க வளர்க்க நமக்கு இதுதான். நாங்களும் மோடிஜி தான் நாளைய பிரதமராக வரணும்னு நினைக்கிறோம், அவரும் நாளைய வந்து நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவுக்கு பிரதமர் மோடிஜி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், இது பாரதிய ஜனதா அறிவிக்கணும், இதை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கி வளர்ந்துருக்கு. எங்கள் தலைவர் காலத்தில் 16 லட்சம் பேருங்க, எங்கள் அம்மா காலத்தில் 1.5 லட்சம், 1,50,000 பேர். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் 2,83,000 பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க, அதுவும் 100 நாளில். சார் நான் கேட்குறேன், ஒரு கட்சியில் இவ்வளோ தூரம் சேர்ந்ததுக்கு என்ன காரணம், எங்கள் அம்மா எடப்பாடியார் காலத்தில் மடிக்கணினி கொடுத்தது, தாலிக்கு தங்கம் கொடுத்தது, பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு 18000 ரூபா கொடுத்தது, அதே மாதிரி பால் ஊற்றும் தாய்மாருக்கு தனியறை கொடுத்தது, இப்படியெல்லாம் செஞ்சதுனால பெண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இந்த கட்சியில் அதிகமாக சேர்ந்துருக்காங்க ஒரு இயக்கத்தில். இதே நேரத்தில் திமுகவும் சேர்க்கணும்னு சேர்த்தாங்க, முடிஞ்சதா? இன்றைக்கி தமிழகத்தில் முதல் இடம் அதிமுக தான்,
மிகப்பெரிய கட்சி இயக்கம் தான். இந்தியாவிலே மூணாவது பெரிய இயக்கம் அதிமுக, உலக அளவில் ஏழாவது இடத்துல இருக்காங்க. அப்போ எங்கள் கட்சிக்கு உரிய மரியாதை கொடுக்குறோம். எங்கள் கட்சி தலைவர் பேசும்போது எங்களுடைய நண்பர்கள் தலைவர் கூட்டணி தலைவராக இருந்தாலும் பேசணும், பார்த்து பேசணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் இதை போய் அவர் உதயநிதி நீ சவால் விடுறாருன்னா அவர் தம்பி ஏதோ தெரியாமல் பேசுகிறாரப்பா. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோரிக்கை வச்சோம், நான் முதல் சட்டமன்றத்திலே அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர் டாக்டர் இவர் இருக்கும்போதே சொன்னேன், நான் கோரிக்கை வச்சேன். இது தென் மாவட்டங்களுடைய எம்ஜிஆருடைய திடல், இங்கே தான் வந்து கபடி வீரர்கள் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தங்கி காலையில் விளையாடுறாங்க. அவங்களுக்கு இது கட்டணும், தங்கு அறை வைத்து அவங்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கான ஓய்வறை இதெல்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம், இது வரைக்கும் நிறைவேற்றலை. தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார், அறிவித்தார், விளையாட்டு திடல்னு சொன்னார். என் தொகுதிக்கு மேற்கு தொகுதியில் ஜெயந்திபுரத்தில் கொடுத்துருந்தேன். அதுக்கு இது வரைக்கும் என்ன நடக்கும், எல்லாம் விஓ எல்லாம் தாசில்தார்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. முதல்ல தம்பிகிட்ட சொல்லி, தம்பி உதயநிதி இன்னைக்கு அங்கே தான் இருக்கார், போய் சொல்லுங்கப்பா மதுரைக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே டாக்டர் கலைஞர் பேரில் நூலகம் வச்சுருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து எதுவும் இல்லை. மதுரையில் இன்றைக்கி குண்டும் குழியுமா இருக்கா இல்லையா? ஏப்பா இருக்கா இல்லையாப்பா? சாக்கடை சாக்கடை ஆறா போகுதா இல்லையா? இதெல்லாம் இதையா பேச முடியும், இருங்க இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தம்பி. சப்ஜெக்ட் மதுரையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை. இப்போ என்னன்னா டெங்கு வச்சிருச்சு, டெங்கு வந்துருச்சுன்றான், மலேரியா வந்துருச்சுன்றாங்க, அடுத்து கொரோனா, திமுக டி என்ன என்ன டெங்கு எம் மலேரியா கே கொரோனா கே எங்கள் தலைவர் சொல்லுவார்கள் எம்ஜிஆர்ன்ற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டை திமுக வந்ததுலேருந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு டெங்கு வர மலேரியா இது கொரோனா வரப்போகுது, மீண்டும் வரப்போகுதுன்ற பயம் அச்சம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அதனால் இந்த கொசு தொல்லை இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு தனி நிதி கொடுக்க சொல்ல சொல்லுங்கள். போய் நிதி தம்பி கொண்டு போய் சொல்லி தம்ப நம்ம மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் கேட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு சிறப்பு நிதி மதுரைக்கு. அப்பா நான் போனேன், இந்த மாதிரி பொற்களியெல்லாம் கொடுத்தேன், அந்த மதுரை மக்களுக்கு நம்ம செய்யணும்ப்பா. நம்ம வெறும் தாத்தாவுக்கு மேலே பணி ஒன்றும் இதுக்கு நூலகம் கட்டியிருக்கோம், இதை செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருந்தார், சேர் எல்லாம் காலியாக இருந்துச்சு, நீங்க தான் ஊடகங்கள்லாம் போட்டு டிவியில் போட்டீங்க. இந்த தடவை அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு நம்ம இங்கே லோக்கல் மந்திரி வணிகவரித்துறை அமைச்சர் சொல்லிட்டார், எப்பா ஒரு சேர் கூட காலியாக இருக்கக்கூடாது, எல்லா சேரும் ஃபுல்லாக்கணும், எல்லாருக்கும் தாராளமாக கொடுத்துடலான்னு சொல்லி 1000 ரூபாயப்பா கலந்துக்கிட்டு கூட்டத்தில் கலந்துக்கணும். ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எந்திரிக்காமல் மாண்புமிகு அமைச்சர் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு அவருக்கு 2000 ரூபா நேற்றைய தினம் கூட்டத்துக்கு. இன்றைக்கி பார்த்தா கறிக்கடையில் போகிற, நான் காலையில் இப்படி வாக்கிங் போயிட்டு வந்தேன், கறிக்கடையெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம், சிலர் வியாழக்கிழமை கறி எடுக்க மாட்டாங்களே அப்படின்னா எல்லாம் தம்பி உதயநிதியை கொடுத்தது தான். அவர் அடிக்கிறதுக்கா மதுரைக்கு வரணும், இந்த மாதிரி கூட்டம் போடணும், அமைச்சரெல்லாம் நடத்தணும், நாங்கள் வேண்டிக்கிறோம் மதுரை மக்களுக்கு அப்படி ஆச்சும் உருவாக கிடைக்கட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி சொல்லுங்க. இந்த இவர் கேள்வியே தப்பு, இது முதல்ல சொல்றதே தப்பு. அவர் எந்த மதிவான எப்பா பார்த்தாலும் ஏதோ பெரிய ரொம்ப உவரமா கேட்கற மாட்டு ஒண்ணுமே இருக்காது, சப்ஜெக்டே இருக்காது. நான் என்ன சொல்றேன், எங்க பொதுச் செயலாளரே சொல்லிட்டாருல்ல என்ன சொன்னாரு, அந்த கருத்து தப்பு, வேற பிஜேபியோட எங்களுக்கு இதே கிடையாது, பிணக்கே இல்லை, இதில் தான் முட்டு கொடுக்கறது. மோடிக்கு இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டாந்துருக்காரு நாடாளுமன்றத்தில். இவங்க ஐக்கிய கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்துச்சுல காங்கிரஸ் திமுக
கொண்டு வர முடிச்சா? இவங்க காலத்தில் தாங்க மாநில பட்டியலேருந்து கல்வி பட்டியல அகில இந்திய பட்டியல கொண்டு போனது. ஜல்லிக்கட்டு இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் அதை தடை விதிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு தேர்வுக்கு கொண்டு வந்ததும் இவங்க தான் காலத்தில் தான் கையெழுத்து போட்டது. இது மாதிரி இல்லை, மோடிஜி இன்றைக்கி தமிழை பற்றி நல்லா பேசுகிறார், எங்கே பார்த்தாலும் உயர்வாக பேசுகிறார், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் புதிய அவையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவு சின்னம் பாருங்கள், செங்கோல் இருக்கேன். நீ நம்ம காலம் மட்டும் இல்லை, நம்ம பேரை பேத்தி காலம் நாடாளுமன்றத்தை உறுப்பிக்கு போனாலும் அங்கே பார்த்து நம்ம பெருமை பண்ணலாமல். இது மாதிரி வரலாற்றில் திமுக 10 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா? ஏதாச்சும் அங்கே தமிழகத்துக்கான காவிரி நீர் பிரச்சனை தீர்த்துருக்காங்களா? முல்லை கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்துருக்காங்க, முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்தாங்களா? எல்லாமே எங்கள் அம்மா அண்ணன் எடப்பாடியார் தான் தீர்த்தார். சரி போதும், போதும், வாங்க வாங்க தம்பி, இது அளவு போடுங்க, நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி, கூட வாங்க, கூட நன்றி அப்பா, போங்க போயிட்டு வாங்க.